பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் when you with GT holidays. Nimati Property Management, contact 766-700-8999. ஆதிமுக அமைச்சர்கள் தப்பு பண்றாங்க யார்ட்ட போய் சொல்றீங்க? ஆளுநர் தான் சொல்றாங்க. எதுக்கு சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு அந்த ஆட்டு தாடி தேவையா? அப்பவே அப்ப ஆளுநர் அரசு சட்டப்படி அவங்க தான் சார் இருக்காங்க. அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு? கரண்ட் வந்து உங்க ஆபீஸ்ல கரண்ட் கட் ஆகுதா? அதிமுக உங்களுக்கு எந்த அமைச்சருடைய செயல்பாடு இல்லை அமைச்சருடைய செயல்பாடு திருப்திகரமாக இருக்குது? எது சுத்தமாக திருப்திகரமாக இல்லை? பெரும்பாலும் எனக்கு திருப்திகரமாகவே இல்லை. இபிஎஸ் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னாங்க, ஓபிஎஸ் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னா, அதுக்கடுத்தது எஸ்பி வேலுமணி எல்லாருக்கும் கேஸ் போடுவேன், விஜயபாஸ்கர் எல்லா மேலே கேஸ் போடுவாங்க. இதுவரை எத்தனை கேஸ் போயிடலாம் இருக்கு? ஏன்னா அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அவர் வந்து விரும்புகிறாரா இல்லையாங்கிற தான் விஷயம். ஆனால் அவர் எப்படி இருப்பார்? ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்ற ஒற்றை காரணத்துக்காக நிராகரிக்கிறது ஜனநாயகமா? அதுக்கு அவர் தானே ப்ரூவ் பண்ணும். இப்போ கருணாநிதி இப்படி சொல்லும்போது நான் வந்து உண்மையிலே இது உண்மையே நடந்த சம்பவம். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றும் அப்படின்னா மன்னிச்சு கேட்கும். சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியாக 2021 மே மாதம் தான் வந்து முதலமைச்சராக திரு சாங் அவர் பொறுப்பேற்கிறார். 2022 ஓராண்டு ஆகிடுச்சு. ஒரு கோவிட் டைமில் தான் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த ஓராண்டு கால ஆட்சியில் திமுக மீது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கலாம். இந்த ஓராண்டு காலத்தில் ஒரு மனநிறைவு இருக்குதா? அவங்க மதிப்பீடு என்ன? மிக்ஸ்டாக தான் அந்த நம்ம சொல்ல முடியும். அது ஓராண்டு முதல் முறையாக சீஃப் மினிஸ்டர், எஸ் அதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே வந்து 10 ஆண்டுகளுக்கு ஆட்சி இல்லாமல் வந்து இருந்தது. கருணாநிதியோடைய மகன், அப்போ அதையும் தாண்டி தான் இதெல்லாம் அவருடைய ப்ளஸ் பெரிய கோவிட் வேவ் இது மாதிரி டைமில் வரும்போது கோவிட் இந்த அரசு ஹேண்டில் பண்ணது ரொம்ப அதை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஓகே, அதில் எந்த கருத்து பண்ணலாம். அதே நேரம் இவங்களுடைய பொருளாதாரம், தமிழக பொருளாதாரம், விமன் எம்பவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எஜுகேஷன், இந்த இதெல்லாம் தத்துவார்த்த அடிப்படையில் அவங்க வந்து இது வெல்ஃபேர் ஸ்டேட், அது மக்களுக்கான அரசு அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட். டிராவிடியன் மாடல்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே வந்து பேச ஆரம்பிச்சு. ஆமாம், அது டிராவிடியன் மாடல்னு இப்போ கோயினேஜ் தான் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தது தான் ஒரு இது. இந்த தத்துவார்த்த அடிப்படையில் பெண்களுக்கு எஸ்பெஷலி இந்த ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் வந்து உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த லாஸ்ட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த நம்ம உட்கட்டமைப்பை சரி பண்ணுவதற்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் அதிகமாக இருந்தது. அந்த விதத்தில் ஒரு ஒரு முன்னேற்ற பாதைக்கு தமிழ்நாடு போகுது அப்படின்றத நம்மளால் இப்போ லாஸ்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ஓராண்டுலேயே வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய பற்றாக்குறையை வந்து கம்மியாயிருது. ஓகே, கம்மி பண்ணியிருக்கிறார். அது வந்து பிடிஆரோடைய ஃபுல் இன்வால்மெண்ட் தான் அதில் இருக்குது. அதே மாதிரி இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் உண்மையிலே அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டியது, வாக்கு அரசியலுக்காக இருந்தால் கூட அதை பாராட்டப்பட வேண்டிய அம்சங்கள் தான். அதே மாதிரி நீட்டு அவங்க கொடுத்த முக்கியமான வாக்குறுதியில நான் ஓப்பனா சொல்றேன் சார், நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே திமுக தான் வாக்களிச்சிருப்பாங்க. ஏன்னா நீட்டுக்கு எதிராக வந்து மிக தீவிரமாக செயலாற்றி இருந்தாங்க. எங்கள்கிட்ட தான் ஐடியா இருக்கு, நாங்கள் தான் பண்ணவே போறோம் நாங்க. ஆனா இப்போ வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2வது முறை நீட் தேர்வு எழுத போறாங்க மாணவர்கள். சட்ட போராட்டம் பண்றோம், நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்ன சொன்னாலுமே மாணவர்கள் கொடுத்த நம்பிக்கை நீட் விலக்குது. ஏன் சாத்தியப்படலை? அது சாத்தியப்படாது அப்படின்னு உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா இந்த அரசு பொய்யா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க திமுக. பொய்யான்றது ஐ மீன் பொய்யா கூட கொடுத்துருக்கலாம். இது வந்து முக்கியமான ஒரு மக்கள் மனநிலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர். அப்போ இதில் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி கொடுத்து நம்ம ஓட்டை வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தானே. 10 ஆண்டுகளாக இருக்க ஒரு ஒரு எம்டினஸ் இருக்குல்ல, ஒரு பவர்லெஸ்ல, அதை நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு என்ன பொய் வேணாலும் சொல்கிறதுக்கு யார் எந்த கட்சி வேணாலும் ரெடியாக இருக்கும். மேபி
ஒன்று. ரெண்டாவது இவர்களுக்கு தப்பான கைடன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாம், நம்ம கேஸ் போட்டு இது பண்ணலாம் அப்படி அப்படின்றத. சி, பிஜேபியோடைய அரசு எல்லா பவரையும் மத்திய அரசு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் நீட் அப்படின்றதும் வருது, நியூ எஜுகேஷன் பாலிசியும் வருது. ஒரு விதத்தில் எஸ் இது வந்து ஏன்னா கொஞ்சம் 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 இருக்க எல்லாமே ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவோம் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கும்போது. இதை வந்து இந்தியா தன்னுடைய கொள்கையாக மாறும்போது தமிழகத்தில் மட்டும் நீ எப்படி மாற்றி கொடுப்பான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஸோ இவங்க வந்துட்டு மேபி மேபி இஃப் தே ஆர் இன் குட் புக்ஸ். இப்போ இப்போ மன்மோகன் சிங் இருக்கிற நேரத்திலேயே இந்த நீட்டுன்றது வந்தது. அப்போ அதுலேயே வந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு விருப்பம் இல்லையோ அவங்க இதுலேருந்து இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாஸ் அதில் இருந்தது. அப்படியான ஒரு கிளாஸ் இங்கே இல்லை. இல்லை, அதுக்கு இவங்க தான் சார் போராடணும், இவங்க சார் போராட்டம் பண்ணணும். இப்போ ஆட்சியில் இருந்துட்டு எப்படி போராட்டம் பண்ணுவாங்க? கவர்னரை எந்த அளவுக்கு எதிர்த்துட்டாங்க? அவர் தானே இன்னும் வந்து கையெழுத்து போடாமல் வச்சிருக்காரு. இல்லை, இப்போ கவர்னர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு முதலமைச்சருக்கு இந்த மாதிரி அனுப்பிட்டவங்க ஒன்றிய அரசுக்கு அனுப்பிச்சாச்சு உங்களோட இதுவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் இவ்வளோ நேரம் வச்சிருந்தாராம்? ஸோ ஒன்றிய அரசு அது எந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன், ஏன்னா இது வந்து எஜுகேஷன்ன்றது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. எஸ், அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் போது ஸ்டேட்டும் அதில் வந்து முடிவெடுக்க முடியும், மத்திய அரசும் முடிவெடுக்க முடியும். பெஸ்ட்டு அந்த கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டு கொண்டு வந்து விஷயம் முடிஞ்சிச்சுல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்தந்த மாநிலமும் அதை நடத்திக்கிட்டுமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ இதில் நம்ம பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆளுநரை வந்து எதிர்க்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு. நாட்டுக்கு எதற்கு ஆளுநர் ஆட்டுக்கு எடுக்க தாடி அப்படின்னு சொன்ன கட்சி தான் திமுக. ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய அகேன்ஸ்டாக ஆளுநருக்கு எதிராக அவர் பேச நம்மளால் பார்க்க முடிஞ்சது. உங்களை எல்லையை மீது செயல்படுறீங்கலாம் சொல்லி சொல்லியிருந்தார். நீங்கள் வந்து ரொம்ப மேம்போக்காக என்ன எதிர்த்துட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்க, ஏன் அந்த கேள்வி? இது வந்து திமுக அப்படின்றது இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் திமுகவா? இல்லை இல்லை, திமுக அதற்கு முன்பு இருந்தது. இப்போ கடந்த ஆட்சியில் அதிமுக அமைச்சர்கள் தப்பு பண்ணுறான்னு யார்கிட்ட போய் சொல்கிறீங்க? ஆளுநர் தான் சொன்னாங்க. எதுக்கு சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்கு அந்த ஆட்டு தாடி தேவையா? அப்போவே அப்போ ஆளுநர் அரசு இப்போ சட்டப்படி அவங்க தான் சார் இருக்காங்க. ஸோ அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு? நீங்கள் கேஸ் போடுங்க, கோர்ட்டில் போங்க. எதுக்கு நீங்கள் ஆளுநருக்கு முக்கியத்துவம் அப்பத்துலேருந்து கொடுத்தீங்க? திமுக பண்ண தப்புன்றீங்க? திமுக பண்ண தப்பு தான். அவர் ஜஸ்ட் சி, இப்போ வந்து இது இந்தியா ஃபுல்லாக இது ஒரு பெரிய டிபேட்டாக எங்கெங்கெல்லாம் பாஜக அரசு இல்லையோ அங்கெல்லாம் இந்த உரிமை பிரச்சனை பேச போடலாம். யாருக்கு பவர் அதிகம்ன்ட்டு ஆளுநருக்கு எப்படி பவர் இருக்க முடியும்? கவர்னர் ஷால் அப்பாயிண்ட் சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி லிஸ்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா அவரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அவர் ஒரு எங்க பிள்ளைக்கு பேர் வைக்க வாங்க அப்படின்னா நான் சொல்கிற பேரை தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை, அப்பா அம்மா என்ன பேர் சொல்கிறாங்களோ அதை வைக்க போகிறாங்க. அது மாதிரி எங்க வாங்க வந்து அப்பாயின்மெண்ட் அப்படி தான். அது இவரை தான் நான் சீஃப் மினிஸ்டர் ஆகுவோம்னு அவரால் சொல்ல முடியாது. எல்லாம் சேர்ந்து இவரை தேர்ந்தெடுத்துங்க, இவரை நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விட்டு போங்க அப்படின்னு பேர் வைக்கிற மாதிரி தானே அது. அவர் அதை பேர் வைக்கிறதே தன்னுடைய உரிமை நினைச்சிருந்தார்னா நான் இந்த பேர் தான் அப்படின்னு சொன்னார்னா அப்படி. இதே தான் திமுக சொல்கிறாங்க, நீங்கள் இதே தான் கடுமையாக இருக்கிறாங்க ஆளுநரை. ஆளுநர் வந்து செய்யக்கூடிய செயல்பாடுகள் எங்களுக்கு எதிரானதாக இருக்கு. சட்டமன்றத்திலே பேச, சட்டமன்றத்தில் இப்போ வந்து விசிஸ் வைஸ் சான்சலர்ஸ் நியமனங்களை குறித்தும் பேசிட்டு இருக்காங்க. அவர் ஒரு தனி மசோதா நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த மசோதாவும் அவர்கிட்ட தான் போய் நிற்கும். மேபி ஸ்டார்ட் ஆகிருக்குது. எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றது தான் நமக்கு வெயிட் பண்ணணும். குறிப்பாக திமுக ஆட்சியில் வந்து நம்ம நிறைய துறைகள் வந்து பார்த்தோம், துறைகளோட அமைச்சர்களோட செயல்பாடுகள்லாம் பார்த்துருந்தோம். உங்களுக்கு எந்த அமைச்சருடைய செயல்பாடு இல்லை அமைச்சரோட செயல்பாடு திருப்திகரமாக இருக்குது? எது சுத்தமாக திருப்திகரமாக இல்லை? பெரும்பாலும் எனக்கு திருப்திகரமாகவே இல்லை. இப்போ இபி எடுத்துங்க, கரண்ட் வந்து உங்கள் ஆஃபீஸில் கரண்ட் கட்டாவதா? கட்டாவதா இல்லையா? ஏன் ஆஃபீஸில் காலிலேருந்து ஒரு ஃபேஸ் கிடையாது சார். திமுக ஆட்சிக்கு வந்தால் கட்டாவதா சார்? இல்லை, லாஸ்ட் சம்மர் நம்ம இங்கே தானே இருந்தோம், போன சம்மர் இங்கே தானே இருந்தோம். போன சம்மரில் கட்டாயிச்சா உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கட்டாயிச்சா? இல்லை தான் கேட்குறேன். இல்லை, கட்டாகும், அதிகமாகலை. இப்போ டெய்லி ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கட்டாகுதா? எஸ். அப்போ அந்த மினிஸ்டர் மேலே நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ண முடியும்? ஒன்றிய அரசு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் கிடைக்கல, நிலக்கரி தட்டுப்பாடு இருக்குது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரியாமல் பேசாதீங்க. இந்த மாதிரி எங்களை மீது தெரியாமல் பேசுனீங்கன்னா உங்கள் மீது புகார் தெரிவிப்போம்னு அமைச்சரே சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு 24 மணி நேரம் ஹெல்ப்லைன் பவர் கட் ஆனால் கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு? ரெண்டுக்குமே கான்ட்ரடிக்ஷன் இருக்கா இல்லையா? 24 மணி நேரத்தில் 24 மணி நேரமும் பவர் கட் ஆனால் நம்ம ஹெல்ப்லைன் இருக்குது, நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ பவர் கட் ஆகுதுன்றதான அர்த்தம். அதை சமாளிப்பதற்கான ஒரு 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 செட்டப் தானே அது ஹெல்ப்லைனு. நீ பவர் கட் ஆச்சுன்னா சோசியல் மீடியாவில் போட்டோன்னா உன் மேலே நடவடிக்கை எடுப்பேன்னா என்ன அர்த்தம்? அது ரெண்டுக்குமே முரண் இருக்கா இல்லையா? நிலக்கரியை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இம்போர்ட் பண்ண முடியுமே, நம்ம வாங்க முடியுமே, இங்கே நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்களே சார். இவங்களுடைய வாக்குறுதிகளில் முக்கியமான விஷயமா நான் பார்த்தது சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், தனியாக நீதிமன்றமே நான் அமைப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியிலே இருக்குது. இப்போ டிஎம்கே வெப்சைட்ல இருக்குது. அப்படி சொன்னவங்க இப்போ வரைக்கும் பெரிய அளவிலான அதிமுக அமைச்சர்கள் மீது முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஒரு செயல்பாடையோ ஒரு தீவிரத்தன்மையோ காட்டாதது போல தெரியுது. அது ரெண்டு விதமாக பார்க்கணும்.
ட்ரெடிஷ்னலாக ஜெயலலிதா பவருக்கு வந்துட்டு வந்தவுடனே டிஐ கருணாநிதியை கைது பண்ணுறது, இவங்க திருப்பி வந்தாங்கன்னா மறுபடியும் வந்து அவங்கள கைது பண்ணுறது, இது மாதிரியான அப்போசிஷனை ஒரு ஒரு தொழில் ரீதியான எதிர்ப்பாளர்கள் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டாலின் அணுகிறாரோ அப்படின்னு ஒரு ரெண்டாவது காம்ப்ரமைஸ் வந்துட்டாங்களோ. இப்போ இபிஎஸ் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னாங்க, ஓபிஎஸ் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னாங்க, அதுக்கு அடுத்தது எஸ்பி வேலுமணி எல்லாருக்கும் கேஸ் போடுவேன், விஜயபாஸ்கர் எல்லா மேலே கேஸ் போடுவாங்க, இதுவரை எத்தனை கேஸ் ஃபைலில் இருக்குது? அப்போ இதுக்கு என்ன எதிராளியை வந்து நட்போட நடத்துகிறாருன்னு அர்த்தமா, இல்லை ரெண்டு பேருக்குமே எதுக்குற வந்து இப்போது ஏவா வேலு வந்து ரோடே போடாமல் ரோடு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு. அதை பற்றி இவர் இபிஎஸ்ஏ பேசலையே. வெளியில வந்து திமுக கொடுத்த வாக்குறுதிகள் வந்து வேற லெவல் இருந்துச்சு. தலைவிகளுக்கு மாதம் மாதம் ஓய்வூதியம் உரிமை தொகை கொடுக்க அப்படின்னு சொன்ன விஷயம் அது ரொம்பவே அதுவும் பெரிய ஓட்புல இருக்குது, அந்த ஓட்டு அதை நம்பி ஓட்டு போட்டவங்களும் அதிகம். அப்போ என்ன 4 வருஷம் இருக்குல்ல அப்புறம் பார்த்துக்கலான்னு உதயநிதி சொல்கிறாரு. இதெல்லாம் அப்போ மக்களை வந்து நீங்கள் ரொம்ப ஓட்டு போடுறதுக்கு மிஷின் மில்கிங் கவு மாதிரி ஓட்டை மட்டும் அறுவடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4 வருஷம் பார்த்துக்கலாம் 5 வருஷம் பார்த்துக்கலான்னு அர்த்தம், என்ன 4.5 வருஷம் இருக்குல்ல அப்படின்றான். இதுவே மக்கள் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்கீங்க, உங்கள் வாக்குறுதி மேலே நீங்கள் எந்த அளவுக்கு கமிட்டடாக இருக்கீங்க அப்படின்றதோட வெளிப்பாடு தானே அது. கலைஞரோட ஆட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டாலினோட ஆட்சியை பார்க்கும்போது ஐடியாலஜிக்கலாக எதிர்கட்சிகளை எப்படி அணுகிறாரு, அந்த அணுகக்கூடிய விதத்தில் நீங்கள் தான் மாற்றத்தை பார்க்குறீங்களா? என்ன பெருசாக மாற்றம் இல்லை, ஆல்மோஸ்ட் சேம் தானே, எந்த பெரிய மாற்றங்கள் இல்லை. அவரும் வந்து எனிமையாக யாரையும் பார்த்ததில்லை. ஐவன் ஜெயலலிதா வந்து பர்சனல் ஜெயலலிதா மேலே கருணாநிதிக்கு ஒரு வெறுப்பும் கருணாநிதிக்கு ஜெயலலிதா மேலே விருப்பம் இருந்தது வந்து அதை தாண்டி அவர் பெருசாக இல்லை. ஐடியாலஜிக்கலாக வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இந்த திமுக அரசு, அப்படி தான் உங்களுக்கு தோணுதான்னு கேட்குது. புரியல புரியல. ஐடியாலஜிக்கலாக ரொம்ப தீவிரமாக இயங்குறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே வராங்க. இப்போது திராவிட கொள்கை திராவிட சித்தம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கொள்கை ரீதியாக எப்போதுமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நிறைய வேறுபாடு கொள்கை ரீதியாக. அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு அப்படி ஒன்று தேவைதாங்க, அப்படி ஒரு தேவையும் அவசியம்தான். இன்னைக்கு வந்து வேற வழி இல்லை. இப்போ வந்து இவ்வளோ நாள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே பாஜக எதிர்கொள்கிற ஒரு ஒரு மதவாத அரசியலுக்கு மக்கள் விரும்பினாங்கன்னா ஏன் பிஜேபி நிறைய இடத்துல வெற்றி பெற்றிருக்கும்ல? மக்களே வந்து இங்கே நிராகரிக்கிறாங்க. இதை திமுக புரிஞ்சுக்கமா புரிஞ்சுக்காத. அப்போ இதற்கு எதிரான ஸ்ட்ராங்கான அரசியலை நம்ம வைக்கும்போது தான் இந்த மக்களை கட்டுக்கோப்பாக நம்ம கூட வச்சுக்க முடியும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு ஒரு மாதிரி வேகம் இருக்கிறதுக்கான காரணம். நிச்சயமா திமுக தலைவர் குறித்தும்னு சொல்லிட்டீங்க, அதே போல் அமைச்சர் செயல்பாடு குறித்து சொல்லிட்டீங்க. ரீசெண்டாக இளம் தலைவர் என்ற அடைமொழியோடு அழைக்கப்பட்ட திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றிய சில விஷயங்களோடு இந்த நிகழ்நிலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அவர் வந்து விரும்புகிறாரா இல்லையாங்கிறதா விஷயம், ஆனால் அவர் எப்படி இருப்பார், அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தோன்னா அவர் வந்து இப்போ செய்த நல்ல விஷயங்களை வந்து நாடு முழுக்க பரவும் அப்படின்னு எம்எல்ஏக்களே பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க. சேகரபாபுவே வந்து ஒரு அமைச்சராக அவர் சட்டமன்றத்துக்குள்ளேயே சொல்கிறாரு, சேப்பக்கத்தில் 2 விஷயங்கள் உதயமாகுது, ஒன்று உதயசூரியனான சூரியன், இன்னொரு நம்ம உதயநிதி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்கும் பட்சத்தில் திமுகவிற்கு அது பலமா பலவீனமா? ஜனநாயகத்துக்கு பலமா பலவீனமான்னு பார்க்கணும். எஸ் அஃப்கோர்ஸ் ஜனநாயகத்துக்கு பலமா பலவீனமா, ஜனநாயகத்துக்கு பலவீனம் இல்லை. எப்படி நீங்கள் வந்து எந்த அடிப்படையில் அவருக்கு வந்து இப்போ பிடிஆருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஃபினான்ஸ் பர்சன் துரைமுருகன் இருக்கிறாரு, பல ஆண்டுகளாக அமைச்சரவையில் இருக்கிறார், பொன்முடி ஒரு பேராசிரியர், இப்போ இவருக்கு எந்த அடிப்படையில் கடந்த ஓராண்டு கால செயல்பாடு என்ன செயல்பாடு? மு க ஸ்டாலின் மகன் அப்படின்றத தாண்டி இவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? இதில் இல்லை திமுக இதை விட நல்ல அறிவு சார்ந்த மனிதர்களே இல்லையா? இல்லை இப்போ இருக்கிற எம்எல்ஏல அறிவு சார்ந்த எம்எல்ஏக்களே இல்லையா? எந்த அடிப்படையில் இதை தாண்டிய என்ன அடிப்படைகளுக்கு அவருக்கு இருக்குது தகுதி என்ன இருக்குது? ஆனால் பொதுவாக அதை பற்றி பேசும்போதெல்லாம் இந்தியா முழுக்க வாரிசு அரசுங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று தான். ராகுல் காந்தி ஏற்றுக்கிட்டீங்க, ஜெகன்மோகனை ஏற்றுக்கிட்டீங்க, அதே மாதிரி இவரையும் ஏற்றுக்கப்படுது. எல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரானது தானே, ரைட். அதை ஜஸ்டிஃபை காங்கிரஸ் செய்தாலும் சரி ஜெகன்மோகன் செய்தாலும் சரி இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரானதே இல்லையா? ஒரு தனியார் நிறுவனத்தில் டாட்டா நிறுவனம் ரத்தன் டாட்டா அப்படி இப்படின்னு டாட்டா தான் வந்துட்டு இருப்பாங்க. அது அவங்க அது ஒரு பிஸ்னஸ். ஓகே, அது வந்து அந்த அந்த டாட்டா நிறுவனத்தின் நோக்கம் வந்து லாபம் சம்பாதிப்பது. சரி,
அதான் அவருக்கு அவர் முதல் போட்டு அவர் அமைச்ச ஒரு ஒரு நிறுவனம். அதில் யார் வேணாலும் போகலாம். இப்போ இது வந்து கருணாநிதியும் ஸ்டாலினும் முதல் போட்டு ஆரம்பித்த கட்சி அது. சரி, அதை நிறுவனம் அது. நீங்கள் கேட்குறது நான் இன்னொரு முறையாக கேட்குறேன். ஸ்டாலின் அவருடைய மகன் என்ற ஒற்றை காரணத்துக்காக நிராகரிக்கிறது ஜனநாயகமா? அதுக்கு அவர் தானே ப்ரூவ் பண்ணணும். இப்போ கருணாநிதி இப்படி சொல்லும்போது நான் வந்து உண்மையிலே இது உண்மையே நடந்த சம்பவம். அண்ணா அறிவாலயம் வந்து முன்னாடி இருந்ததை தாண்டி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. சன் டிவி ரெடி பண்ணும்போது அதுவும் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி ஏசி எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அப்போ ஒரு சுவர் ஒரு பக்கம் என்ட்ரன்ஸில், இந்த பக்கம் வந்து பேராசிரியர் படம், இந்த பக்கம் கருணாநிதி படம். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் முரசொலி மாறன் படம், இந்த ஒரு படம் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, அது என் யாரும் வைக்கல. அப்போ ஃபஸ்ட் டைமாக அந்த அறிவாலயம் ரெனோவேட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் மீட் வைக்குது. நான் உண்மையிலே கேட்குறேன், என்ன சார் இந்த பக்கம் காலியாக இருக்குதே, உங்கள் பையன் ஃபோட்டோ வருமாங்க அப்படின்னு கேட்டேன். அது மக்கள் தான் கேட்கணும், நீ கேட்கக்கூடாது. மக்களே கேட்டாங்கன்னா வச்சிடலாம் படத்தை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தார கேட்க சொல்லி அப்படின்னு ஒரு சொன்னார். நான் வந்து அப்படி சொல்லி கொடுத்தலாம் கேட்கல, உண்மை கேட்டேன். இப்போ மக்கள் அதை விரும்புகிறாங்களா? ஸ்டாலின் வருவதை மக்கள் விரும்புகிறார்களா? உதயநிதி ஸ்டா, நீங்கள் வந்து உங்களோட கட்சிக்காரன் வந்து நாளைக்கு எப்படியா இருந்தாலும் உதயநிதிக்கு மினிஸ்டர் போஸ்ட் உண்டு, நாளைக்கு ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர்கிட்ட தான் கட்சி போக போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நிச்சயமாக போக தான் செய்வான். அது அவங்களோட, அப்போ தானே அவங்க வந்து அப்படி ஒரு அதை என்கரேஜ் பண்ணுறதும் தப்பு, புகழ்கிறத என்ஜாய் பண்ணுறது அதை அதை விட தப்பு. அப்போ அவங்க வந்து இதுதான் சரி, இதுதான் சரி, இதுதான் சரின்னு சொல்லுவாங்க. அமைச்சராக்கணும், அமைச்சராக்கணும். அப்போ நீங்கள் இதையெல்லாம் தாண்டி மக்களோட, மக்கள் பொதுமக்கள்ன்ற ஒருத்தன் ஆர்டினரி ஓட்டர்ஸ் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே, உண்மையிலே உள்கட்சியில் இதை இதை வந்து கம்மிட்டடாக அவர் வந்து அவர் தான் வரணும்னு உண்மையிலே நினைக்கிறாங்களா, இல்லை முகத்துதிக்காக இப்படி சொல்கிறாங்களா? இதான் பார்க்கணும்ல. முகஸ்டாலின் அவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களாக இன்னுமே கவனம் எடுத்து செய்யணும். இது வந்து தமிழகத்தை அடுத்த லெவலில் கொண்டு போனால் அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாமல் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? இன்னும் கம்மிட்டடாக தன்னுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களை ஸ்ட்ராங்காக செயல்படுத்தணும். ரெண்டாவது, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னதை எல்லாத்தையும் நிறைவேற்றணும். அப்படி இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும். ஏதாவது ஒன்று செய்யணும்ல அதுக்கான. பட் அஃப்கோர்ஸ் இது 1 இயர் தான், இதுக்குள்ளே அந்த அந்த இதுக்கு நம்ம போக முடியாது. இன்னும் டைம் இருக்குது. மேபி இன்னும் 2 ஆண்டுகளில் கூட அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் இயரில் கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். லாஸ்ட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணால் அது மறுபடியும் ஆட்சி அமைக்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அதான் உண்மையாக கூட இருக்கும். நிச்சயமாக சார், பழகமாக ரொம்ப பதில் செஞ்சு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.